முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பேரறிவாளனை விடுதலை செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளன் உட்பட எழுவரை விடுதலை செய்ய முடிவு செய்து தமிழக அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த தீர்மானம் மீது ஆளுநர் முடிவெடுக்காமல் கிடப்பில் போட்ட நிலையில் பேரறிவாளன் தன்னை விடுவிக்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை தொடர்ந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நாகேஸ்வர ராவ், பி ஆர் கவாய் தலைமையிலான அமர்வு இன்று தீர்ப்பளித்தது. அப்போது பேரறிவாளனை விடுவிக்க வேண்டும் என்று 2018 செப்டம்பர் மாதம் தமிழக அமைச்சரவை ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கியதாகவும், ஆனால் 161வது சட்டப்பிரிவின் கீழ் பேரறிவாளனின் கருணை மனு மீது ஆளுநர் நீண்டகாலம் முடிவெடுக்காமல் இருந்ததாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். எனவே முழுமையான நீதியை வழங்கும் விதமாக அரசமைப்பு சட்டத்தின் 142வது பிரிவில் வழங்கப்பட்டுள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி பேரறிவாளனை விடுதலை செய்வதாக நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். பேரறிவாளனை விடுவிக்கும் விவகாரத்தில் ஆளுநர் முடிவெடுக்காமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தது அரசமைப்பு சட்டப்படி தவறு என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளனின் 31 ஆண்டுகால சிறைவாசம் முடிவுக்கு வந்துள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கு குற்றவாளிகளை விடுவிக்க கோரும் தமிழக அமைச்சரவையின் தீர்மானத்தின் மீது முடிவெடுக்க ஆளுநர் காலம் தாழ்த்தியதால் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி பேரறிவாளனை விடுவிப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பேரறிவாளன் தன்னை விடுதலை செய்ய கோரிய வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நாகேஸ்வர ராவ், பி ஆர் கவாய் தலைமையிலான அமர்வு தீர்ப்பை வாசித்தது. அப்போது மாநில அரசு முழுமையாக ஆராய்ந்த பிறகே பேரறிவாளனை விடுவிக்க முடிவெடுத்து ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கியதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 302 கீழ் ஒரு வழக்கில் மன்னிப்பு வழங்க குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதாக மத்திய அரசு முன்வைத்த வாதத்தை நிராகரித்த நீதிபதிகள், இது சட்டப்பிரிவு 161 இறந்த கடிதமாக மாற்றும் என்று காட்டமாக குறிப்பிட்டனர். 161வது சட்டப்பிரிவின் கீழ் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு மன்னிப்பு வழங்க ஆளுநருக்கு மாநில அரசு ஆலோசனை வழங்க அதிகாரம் உள்ளதாகவும் தெரிவித்தனர். மாநில அமைச்சரவையின் தீர்மானத்தின் மீது ஆளுநர் முடிவெடுக்காமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தது சட்டப்படி தவறு என்றும், மீண்டும் இந்த விவகாரத்தை ஆளுநர் முடிவுக்கு அனுப்பி வைக்க விரும்பவில்லை என்றும் கருத்து தெரிவித்தனர். 161வது சட்டப்பிரிவில் முடிவெடுக்க ஆளுநர் தாமதப்படுத்தினால் அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் முடிவெடுக்க 142வது சட்டப்பிரிவு வழிவகுப்பதாக கூறிய நீதிபதிகள் பேரறிவாளனை விடுவித்து உத்தரவிட்டனர். மேலும் மாநில அரசு அனுப்பும் கோப்புகள் மீது ஆளுநர் காலவரம்பின்றி முடிவெடுக்காமல் இருக்க வகை செய்யும் 161வது சட்டப்பிரிவை நீதிமன்ற ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டனர். உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து ஜோலார்பேட்டையில் உள்ள பேரறிவாளன் வீட்டின் முன்பு ஏராளமானோர் கூடி பேரறிவாளனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். அப்போது எழுவரின் விடுதலைக்காக உயிர்த்தியாகம் செய்த செங்குடியின் உருவப்படத்திற்கு பேரறிவாளன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தனது தாய் அற்புதம்மாளுக்கு பேரறிவாளன் இனிப்பு ஊட்டி மகிழ்ந்தார். மேலும் பறையிசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய பேரறிவாளன் அனைவருக்கும் இனிப்பு வழங்கி தன் விடுதலையை கொண்டாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பேரறிவாளன், அவ்விய நெஞ்சத்தான் என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டி பேச தொடங்கினார். நல்லவர்கள் வாழ்வதும் கெட்டவர்கள் வீழ்வதும் தான் நீதி என்றும், தன்னுடைய சிறை வாழ்க்கையும் அதுபோன்றதுதான் என்றும் உருக்கமாக கூறினார். 31 ஆண்டுகாலம் தனது தாய் இடைவிடாது போராட்டம் நடத்தியதாகவும், தங்களது பக்கம் இருந்த உண்மை நியாயமே இதற்கு வலிமையை கொடுத்ததாக நம்புவதாகவும் கூறினார். தனது வாழ்க்கை முழுவதும் சட்ட போராட்டம் நிறைந்திருந்ததாகவும், திறம்பட சட்ட போராட்டம் நடத்தினால் வெற்றி பெறலாம் என்று நம்பியிருந்ததாகவும் பேரறிவாளன் தெரிவித்தார். 31 ஆண்டுகளா நான் வந்து இந்த சட்ட போராட்டம் மட்டும்தான் என் மனசுக்குள்ள இருந்து காலமா இருந்திருக்கு. இப்பதான் கொஞ்சம் போல நான் கொஞ்சம் காற்று சுவாசிக்கணும், கொஞ்சம் மூச்சு விடணும், சரி அது கொஞ்சம் நேரம் கொடுங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தோட இல்ல எல்லாத்துக்குமே பதில் அதுதான், நான் கொஞ்சம் போல ஆசுவாசப்படுத்திக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த சட்ட போராட்டமே என்னுடைய வாழ்க்கையா இருந்திருக்கு. ஆமா, அதுதான் என்னுடைய சிறையிலையும் சரி, வெளியே இப்போ பரவல்ல வந்தாலும் வெயில் இருந்தாலும் கூட என்னுடைய சட்ட போராட்டம் தான் என்னுடைய வாழ்க்கையை செலவு பண்ணிருக்கேன். ஏன்னா இந்த ஒரு இந்த நீதி அமைப்பு முறையில் நாம் வந்து திறம்பட சட்ட போராட்டம் நிகழ்த்தினா நாம் ஏதோ ஒரு கட்டத்தில் வெற்றி அடைய முடியும்னு ஒரு நம்பிக்கை கூட தான் நான் நகர்த்தியிருக்கிறேன். அதனுடைய பலன் தான் நீங்கள்
31 ஆண்டு கால ஏமாற்றம் தீர்ப்பு வரும் வரை முழு நம்பிக்கையை தரவில்லை என்று கூறியுள்ள பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் இரவு முழுவதும் தூக்கம் வராமல் தவித்ததாகவும் கூறியுள்ளார். நமது செய்தியாளர் வேல்முருகனுக்கு அவர் அளித்த பிரத்யேக நேர்காணலை தற்போது பார்க்கலாம். அந்த தருணம் எப்படிமா இருந்துச்சு? இப்போ இன்னைக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப கொடுமை, எல்லாத்தையுமே இழந்துட்ட மாதிரி தானே ஒரு நிலைக்கு வந்தோம். இந்த இரவு நான் தூங்கவே இல்லை. என்னானும் திருப்பி திருப்பி படுக்கிறேன், என்னோ தண்ணி குடிச்சு பார்க்குறேன், எல்லாம் பண்ணுறேன், எனக்கு தூக்கமே வரல. இது மாதிரி ஒரு இரவு நான் இது வரைக்கும் சந்திக்கலை. ஏன்னா போன தடவையே சொன்னாங்க இதுதான் கடைசி வாய்ப்புன்னாங்க, அது ஏதோ ஒரு சப்ப காரணம் சொல்லி தள்ளி போயிடுச்சு. இந்த தடவை என்ன காரணம் சொல்லி தள்ளி போயிடுமோ? என்ன இப்படியே ஏமாந்துருக்குறோம் நாங்கள்? உச்ச நீதிமன்றத்து மேலே ஒரு நம்பிக்கை இருந்தாலும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நல்லபடியாக கேள்வி கேட்டாங்க, அதெல்லாம் போட்டாங்க தொலைக்காட்சியில் பார்த்தோம். இது மாதிரி ஒரு கேள்வி இது வரைக்கும் யாரும் கேட்டதில்லை, எல்லாம் கேட்டாங்க, நியாயமாக கேட்டாங்க, சட்டப்படி கேட்டாங்க, வேறு எதுவும் அரசியலோ மற்றதோ அதில் குறிக்கிடவே இல்லை. பரவாயில்ல, நல்ல கேள்வியெல்லாம் கேட்குறாங்க, கண்டிப்பாக நம்ம பையனுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் காலகாலமாக 31 ஆண்டாக ஏமாற்றப்பட்டதுனால நம்மளால் முழுமையாக நம்ப முடியல. அந்த உச்ச நீதிமன்றம் வந்து முழுமையா விடுதலை பண்ணிச்சு பேரறிவாளன் அப்படின்ற அந்த வார்த்தையை படிக்கிற வரைக்கும் என்ன சொல்லுவாங்களோ என்ன சொல்லுவாங்களோன்ற ஒரு, ஏன்னா தப்பே செய்யாது என் குழந்தை வாழ்க்கை போயிடுச்சு, எனக்கு அதுதான் ஒரு வருத்தம். 31 வருஷம் ஒரு இளைஞனோட வாழ்க்கையில போயிடுச்சுன்றது சாதாரணம் கிடையாது. அவன் இளமையெல்லாம் உள்ளவே போயிடுச்சு, அவனை நோயாளியா பண்ணிச்சு, நல்ல வேலை இந்த அரசு பரோல் கொடுத்து பெயில் கொடுத்து அடுத்து அவனை மருத்துவம் கவனிக்கிறதுக்கு உதவி செய்தது. இல்லைன்னா என் பையன் தான் இருப்பான். அவன் இதில் சம்மந்தப்படலன்னு ஒரு அதிகாரியை சொல்லும்போது கூட அதை கருத்தில் எடுத்துக்கல யாரும். நான் சொல்லும்போது ஒரு அம்மாவா சொல்கிறேன்னு புறந்தள்ளி இருக்கலாம், ஆனால் அதிகாரிகள் சொல்லும்போதாவது அவன் அதை யோசித்துருக்கணும், ஆனால் யாருமே யோசிக்கல. ஆக நம்ம நாட்டில் வந்து சட்டம் அது இதெல்லாம் இந்த அளவில் தான் இருக்குது. இவ்வளோ பெரிய ஆதரவு இருக்குது, ஆனால் இறந்தவரை பெரியவராகவே காட்டுறாங்க இன்றைக்கு வரைக்கும். ஆனால் அதில் பாதிக்கப்பட்டவங்களை பற்றி யாரும் யோசிக்கவே மாட்டேன்றாங்க, கூட செத்தவங்களை பற்றியும் பேசுகிறாங்க. நான் சொன்னேன் வருத்தமாக தான் இருக்குது, ஆனால் நாங்கள் சாவடிக்கலையே, எங்களுக்கே இந்த தண்டனை. 31 ஆண்டு காலம் கருவை சுமந்த தாய் தனது குழந்தையை பெற்றெடுத்தது போன்ற மகிழ்ச்சியில் இருப்பதாக பேரறிவாளனின் தந்தை குயில்தாசன் தெரிவித்துள்ளார். இரவு விடிந்தது. 31 ஆண்டு காலமாக ஒரு தாய் தன் கருவில் சுமந்த தன் மகனை இன்றைக்கு ஈன்றெடுத்த மகிழ்ச்சியில் இருக்கிறேன். அதற்காக நான் என் மனைவி அற்புதம்மாளுக்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரறிவாளனின் விடுதலை மாநில சுயாட்சி மற்றும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு கிடைத்த வெற்றி என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாநில அரசினுடைய கொள்கையில் அதனுடைய முடிவில் ஆளுநர் தலையிட அதிகாரம் இல்லை என்று மாண்புமிகு நீதி அரசர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது மிக மிக முக்கியமான ஒன்று. ஆளுநர் செயல்படாத நேரத்தில் நீதிமன்றம் தலையிடும் என்றும் நீதியரசர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் ஒன்றிய அரசிடம் கேட்க தேவையில்லை என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் நீதியரசர்கள். இதன் மூலமாக மாநில அரசினுடைய அரசியல் கொள்கை முடிவுகளில் தனது அதிகார எல்லைகளை தாண்டி ஆளுநர் தலையிட அதிகாரம் இல்லை என்பது மேலும் மேலும் உறுதியாகியிருக்கிறது. மாநில சுயாட்சி கூட்டாட்சி தத்துவத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் வெற்றியாக அமைந்திருக்கிறது. பேரறிவாளன் விடுதலையில் காங்கிரஸ் கட்சிக்கு மாற்று கருத்து இல்லை என்ற கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மாநில தலைவருமான திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்பதாக கூறியுள்ளார். இதில் காங்கிரசுக்கு மாற்று கருத்து, உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பே இறுதியானது. எனவே 31 ஆண்டு சிறையில் இருந்த ஒருத்தர் சுதந்திர காற்றை சுவாசிக்கிற விதத்தில் அவர் வெளியே வந்திருக்கிற அந்த விடுதலை கிடைத்திருப்பது என்பது நீதிமன்ற தீர்ப்பை எல்லோரும் ஏற்கிறோம், நாமும் ஏற்கிறோம். பேரறிவாளனின் தாய் நடத்திய அறப்போர் வெற்றி பெற்றுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார்.
சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பேரறிவாளனின் மறுவாழ்வுக்கு மத்திய அரசு வழிகாட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தீர்ப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு, ஒரு நிரபராதிக்கு காலம் தாழ்ந்து கிடைத்திருக்கிற ஒரு நீதி. இதனால் 30 ஆண்டு காலம் அவர் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார், இளமையை பறிகொடுத்திருக்கிறார், உரிய காலத்தில் குடும்ப வாழ்க்கை பெற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். எனவே அவருடைய மறுவாழ்வுக்கு இந்திய ஒன்றிய அரசு வழிகாட்ட வேண்டும். பேரறிவாளனின் விடுதலை தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிர்பார்த்த தீர்ப்பு என்று அதிமுக எம்பி ரவீந்திரநாத் கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பேட்டியளித்த அவர் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வயதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து போராடிய அற்புதம்மாளுக்கு முழுமையான மகிழ்ச்சியை தந்துள்ளதாக தெரிவித்தார். அற்புதம்மாள் அவர்கள் இந்த வயதிலும் பல்வேறு வயதை பொருட்படுத்தாமல், அவர்கள் உடல்நலத்தை பொருட்படுத்தாமல் அரசாங்கத்தினுடைய கதவையும் சரி சட்டத்தினுடைய கதவையும் சரி தட்டி கொண்டே வந்தார்கள். அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு முழுமையான ஒரு நிறைவான ஒரு சந்தோஷம் ஏற்படுத்தியிருப்பது மகிழ்ச்சியான செய்தி. இந்நிலையில் அரசியலமைப்பு சட்டம் 142 சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை செய்திருக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை தமிழக பாஜக ஏற்றுக்கொள்கிறது என்று மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். மேலும் நம் ஒற்றுமையையும் பாதுகாப்பையும் ஒருமைப்பாட்டையும் சமரசம் செய்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதிக்காது என்று நம்புவதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நீதி கேட்டு காங்கிரஸ் சார்பில் நாளை அறப்போராட்டம் நடத்தப்படும் என்று கட்சியின் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்க விரும்பவில்லை என்று கூறியுள்ளார். அதே நேரத்தில் குற்றவாளிகள் கொலைகாரர்கள் என்றும் அவர்கள் நிரபராதிகள் அல்ல என்பதை அழுத்தம் திருத்தமாக கூற விரும்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ராஜீவ்காந்தியை கொலை செய்தவர்கள் 25 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சிலர் கூறுவதாகவும், பல நூற்றுக்கணக்கான தமிழர்கள் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக விடுதலை செய்யப்படாமலேயே இருப்பதாகவும் கூறியுள்ளார். எனவே தங்களது மன உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் நாளை காலை 10 மணிக்கு காங்கிரசார் வெள்ளை துணியால் வாயை கட்டிக்கொண்டு வன்முறையை எதிர்ப்போம், கருத்து வேறுபாடுகளுக்கு கொலை செய்வது தீர்வாகாது என்று எழுதிய பதாகையை கையில் பிடித்துக் கொண்டு அறப்போராட்டம் நடத்த வேண்டும் என்றும் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். பேரறிவாளனை விடுவித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக நடிகர் சத்யராஜ் தெரிவித்துள்ளார். நீதிக்கு இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தம்பி பேரறிவாளனின் விடுதலை மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அற்புதம்மாள் அவர்களுக்கும் குயில்தாசன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அறிவின் குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த விடுதலைக்கு முக்கிய காரணமாக இருந்த தமிழக அரசுக்கும் முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கங்களும், மற்றும் பல வருடங்களாக அறிவின் விடுதலைக்காக போராடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் அமைப்புகளுக்கும் தமிழ் உணர்வாளர்களுக்கும் தொடர்ந்து போராடிய வழக்குரைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீதிக்கு இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். பேரறிவாளனை உச்சநீதிமன்றம் விடுவித்ததற்கு காரணமான சட்டப்பிரிவு குறித்து அவரது வழக்கறிஞர் பிரபு தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். ஜட்ஜஸும் கோர்ட்டும் ஃபீல் பண்ணணும், இது ஒரு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, வேற எந்த காரணங்களையும் சொல்லாமல், வேற எந்த ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸும் இல்லாமல் பைபாஸ் பண்ணி அவங்க வந்து நேரடியாக 142 ஒரு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ், ஒரு முழுமையான நீதியை வழங்கணும்னா அதுக்கு இந்த ஆர்டிக்கலை பயன்படுத்தலான் இருக்கு. அதை இந்த வழக்கில் அவங்க ரொம்ப மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணி இது ஆமாம், இந்த வழக்கில் ஒரு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. 32 ஆண்டுகாலம் அவர் சிறைவாசம் இருந்திருக்காரு. கடந்த 2 ஆண்டுகாலமாக கவர்னர் எந்தவித காரணமும் இல்லாமல் பெண்டிங் வச்சிருந்ததுனால 142 நாங்கள் இன்வோக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இன்வோக் பண்ணியிருக்காங்க. 19 வயதில் சிறைக்கு சென்ற பேரறிவாளன் 31 ஆண்டுகளுக்கு பின்னர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். பேரறிவாளன் வழக்கு கடந்து வந்த பாதை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஸ்ரீபெரும்பு
புதூரில் கடந்த 1991 ஆண்டு மே 21 தேதியன்று முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார். ராஜீவ் கொலை வழக்கு தொடர்பாக ஜூன் மாதம் 11 தேதி பேரறிவாளன் கைது செய்யப்பட்ட போது அவருக்கு வயது 19. சிவராசனுக்கு 2 பேட்டரிகளை வாங்கிக் கொடுத்ததாகவும் பேரறிவாளன் வாங்கிக் கொடுத்த பேட்டரி மூலமாகவே ராஜீவ்காந்தியை படுகொலை செய்வதற்கான குண்டு இயக்கப்பட்டதாகவும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். ராஜீவ் கொலை வழக்கை விசாரித்த கீழமை நீதிமன்றம் கடந்த 1998 ஆண்டு பேரறிவாளன் உட்பட இந்த வழக்கில் தொடர்புடைய 25 பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேர் 1999 ஆண்டு மே மாதம் விடுவிக்கப்பட்டனர். பேரறிவாளன், நளினி, முருகன் மற்றும் சாந்தனுக்கு மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2014 ஆண்டு பிப்ரவரி மாதம் 18 தேதி பேரறிவாளனின் மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. இதையடுத்து 2015 ஆண்டு டிசம்பர் மாதம் அரசியல் சாசன பிரிவு 161 கீழ் தன்னை விடுதலை செய்யக்கோரி தமிழக ஆளுநருக்கு பேரறிவாளன் கருணை மனு அனுப்பினார். 2016 ஆண்டு மார்ச் மாதம் ஜெயலலிதாவின் ஆட்சிக்காலத்தில் 7 விடுதலை செய்யக்கோரி மத்திய அரசுக்கு தமிழக அரசு சார்பில் கருத்துரு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் 2017 ஆகஸ்ட் 24 தேதி முதன்முறையாக பரோலில் வந்தார் பேரறிவாளன். அதே ஆண்டு நவம்பர் மாதத்தில் பேரறிவாளனுக்கும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என சிபிஐயின் முன்னாள் விசாரணை அதிகாரி தியாகராஜன் தெரிவித்தார். வழக்கு விசாரணையின் போது பேரறிவாளன் தெரிவித்த மிக முக்கியமான வாக்குமூலத்தை பதிவு செய்ய தவறிவிட்டதாகவும் அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் 2018 ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழக அரசின் கருத்துருவை மத்திய அரசு நிராகரித்தது. சிபிஐ வசமிருக்கும் ஒரு வழக்கில் முடிவெடுக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை என கூறியது. இதைத் தொடர்ந்து செப்டம்பர் மாதம் 9 தேதி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 விடுதலை செய்யக்கோரி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதனை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைத்த நிலையில் விடுதலை குறித்த முடிவு எட்டப்படாமலேயே இருந்தது. 2021 ஆண்டு தமிழகத்தில் ஆட்சி மாறிய நிலையில் பேரறிவாளனுக்கு அடுத்தடுத்து பரோல் வழங்கப்பட்டது. சிறையில் இருந்த காலகட்டத்தில் சிறையில் இருந்தபடி பிசிஏ, எம்சிஏ முடித்த பேரறிவாளன் 5 மேற்பட்ட சான்றிதழ் படிப்புகளையும் முடித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் டிப்ளமோ படிப்பில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று தங்கப்பதக்கம் வென்றார். தூக்கு கொட்டடியில் இருந்து ஒரு முறையீட்டு மடல் என்ற நூலை எழுதியுள்ள பேரறிவாளன் தான் நிரபராதி என்பதற்கான ஆதாரங்களை அதில் அடுக்கியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பேரறிவாளன் வழக்கில் பல்வேறு கேள்விகளை மத்திய அரசுக்கு எழுப்பிய நீதிமன்றம் இறுதியாக அவரை விடுவித்து உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட பேரறிவாளன் மற்றும் அவரது தாயார் அற்புதம்மாளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம். நன்றிமா.
உச்சநீதிமன்றத்தால் பேரறிவாளன் விடுதலை செய்யப்பட்டதை தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது தாயார் அற்புதம்மாளுக்கு வாழ்த்து தெரிவித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.